அன்பு நேயர்களே, வணக்கம். நாளைய தினம் குருவாரம், வியாழக்கிழமை, 7/10/21, சித்திரை நட்சத்திரம். நவராத்திரி விழா துவங்குகிறதல்லவா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த நவராத்திரி விழானா எத்தனை குதூகலமாக இருக்கும். இது மகாபிரியவா, இந்த நவராத்திரி வந்துட்டாலே அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உற்சாகம் வந்துடும். நீங்கள் நவராத்திரியின் போது அவரை போய் சந்திக்க போகிறவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு சஜஷன் சொல்வார். எவ்வளோ பேர் வருவாங்க, எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள். அதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, அங்கே நிற்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. அவர் பார்த்தா ரொம்ப செல்வந்தராக தெரிகிறார், ஆனால் அவருக்கு நம்மளை விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனால் அவர் பெரும்பாலும் ஒரு சஜஷன், அப்போது அந்த நவராத்திரி காலத்தில் நேராக போங்க, போய் காமாட்சி அம்மன் அம்பாள் இருக்கிறா, போய் பார்த்துட்டு வாங்கோ. அதுவும் நவராத்திரி, நல்லா மின் விளக்கு அலங்காரம் போட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கும், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து கச்சேரி அற்புதமான கீர்த்தனைகள் அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அப்படி சுற்றி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அம்பாள் அற்புதமாக காட்சி தருவாள். அவளிடத்தில் ஏன் போய் இருக்கணும்னுட்டு சொன்னார், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கண்ணிறைந்த காமாட்சி கடைக்கண் நோக்கி, எதுக்காக அம்பாள் கிட்ட போ சொல்கிறா? கண்ணிறைந்த காமாட்சி கடைக்கண் நோக்கி மின்னலன அருள் சொரிய வினையெல்லாம் ஓடும். அப்படி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடித்தா போருமா, ஒரு ஃப்ளாஷ் அவ்வளவு பாவங்களும் போய்விடுமா. கண்ணிறைந்த காமாட்சி கடைக்கண் நோக்கி மின்னலன அருள் சொரிய வினையெல்லாம் ஓடும், வண்ணமென வாழ்க்கையது வகையாக மாறும். ஒரே பிளாக் கலராக இருந்தது இல்லையா வாழ்க்கை, அது அப்படியே வண்ணமயமாக மாறுமா. வண்ணமென வாழ்க்கையது வகையாக மாறும், திண்ணமிது திண்ணமிது திருக்காட்சி போதும். அவளுடைய ஒரே ஒரு காட்சி போதும். அதனால தான் காஞ்சி மகாஸ்வாமிகள் நேராக போய் காமாட்சி, அதுக்காக தானே அவர் கொலு மண்டபத்தில் உட்காந்துருக்கிறா, அதுக்காக தானே அவர் கொலு வீட்டு இருக்கிறா. இந்த நவராத்திரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஆஃபீஸ், கலெக்டரு டெய்லி போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கலான்னாலும் குறை தீர்க்கும் நாளுன்னுட்டே ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் அவர் போட்டு உட்காந்துருப்பார். அன்றைக்கி யார் வேணாலும் போய் அவர்கிட்ட அப்ளிகேஷன் தரலாம், தங்களுடைய குறைகளை சொல்லலாம். அதே மாதிரி இந்த நவராத்திரி என்போது 9 நாட்கள் நமக்காக கொலு விட்டிருக்கிறாள், எதை கேட்டாலும் தருவதற்காக தயார். எப்படி இருக்கிறா? கரெக்டாக வந்து உட்காந்துருக்கிறா. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, சிவராத்திரி ஒரு நாள் தான், நவராத்திரி 9 நாள். ஒரு தாயினுடைய அன்பு 9 மடங்கு பெருக்கெழுத்தோடும். அவள் பிரியம் செய்பவள். தந்தையார் நல்லது மட்டும் சொல்வார், இல்லாட்டி கண்டிப்பார், நல்லதும் சொல்லுவார், அதே நேரத்தில் ஹிதமாகவும் சொல்லுவாள். என்ன பிரியமோ அந்த பிரியத்தோடு சொல்லுவாள். அதுக்காக தான் தாய். நாளைக்கு இன்னொரு விசேஷம் ஒன்று, முக்கியமான விசேஷம் இருக்குது. நவராத்திரி மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு நாளில் பல விசேஷங்கள் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு வந்து தௌஹித்ர பிரதிபட்டன்ட்டு சொல்லுவாங்க. தௌஹித்ர அப்படின்னு சொன்னால் அதாவது தாயினுடைய பெற்றோர்கள், அதாவது அப்பா, தாயினுடைய அப்பா, தந்தையினுடைய அப்பா கிடையாது, தாயினுடைய அப்பா. அப்போ தாத்தா, அந்த குழந்தைக்கு தாத்தா. அப்போ தன்னுடைய பெண் வயிற்று குழந்தைகளுக்கு நாளை பரிசு தந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாள், அதுக்கென ஒரு நாள் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு தான் தௌஹித்ர பிரதிபட்டன்ட்டு பேர். அன்றைக்கு தன்னுடைய பெண் வயிற்று குழந்தைகளுக்கு அவர்கள் ஏதேனும் ஒரு பரிசு பொருள் அதை தந்து இந்த ஆசீர்வாதத்தை செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு நாள். எப்படியெல்லாம் நாளை வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நவராத்திரியினுடைய முதல் நாள் அன்றைக்கி எப்படி செய்யணும்? 1, பிள்ளையார் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே காமதேனு பூஜைன்னுட்டு ஒரு கோ பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொலு வைக்கிறவர்கள் அந்த கொலுவை வைத்து விடலாம், கொலு வைக்காதவர்கள் வேறு விதமாக பூஜை செய்யலாம். அது வந்து எப்படி என்ன, நீங்கள் சாதாரணமாக இதுக்கு முன்னாடி வந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி ஒரு கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி ஒரு பலகையில் கோலம் போட்டு அங்கே வச்சு அந்த 10 நாளும் அதை அப்படியே அந்த 9 நாள் செஞ்சுட்டு விஜயதசமி முடிஞ்ச பிறகு புனர் பூஜை பண்ணி விசர்ஜனம் பண்ணணும் அந்த தீர்த்தத்தை. அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். அப்படி கலசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கொலு வைக்கிறதா இருந்தாலும் சரி, வைக்க வேண்டிய டைம் என்ன அப்படின்னு சொன்னால் காலை 9:10 10:40 அந்த நேரத்தில் நீங்கள் வைப்பது நல்லது.
இது கிட்டத்தட்ட வரலட்சுமி விரதம் போல தான், அதை ரெடி பண்ணி நீங்கள் வைக்கணும். இல்லை கூழு வைக்கிறதா இருந்தால் முன்னாடியே தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு அது ஒத்த படையில் அந்த படிகளை வச்சு மூன்று படிகளோ இல்லை அஞ்சு படிகளோ இல்லை ஏழு படிகளோ ஒன்பது படிகளோ பதினோரு படிகளோ இப்படி வைக்கலாம். வைக்கும் பொழுது அந்த எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அந்த நவராத்திரி குழு வந்து எப்படி வைக்கணும்னுட்டு தெரியுது. ஓரறிவு ஈரறிவு உயிர்களை வைத்து கொண்டு அப்படியே படிப்படியாக மனுஷன், மனுஷனுக்கு அப்புறம் மகனீயர்கள், அதுக்கப்புறம் தேவர்கள், மற்ற தேவதைகள், அதுக்கு மேலே பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் அம்பாள், இவர்களை வைக்க வேண்டும். இது வந்து ஒரு சாதாரண முறை. அது அந்த சம்பிரதாயம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த நவராத்திரியில் என்ன கிடைக்கும்? ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இல்லையா வேலை, இல்லை திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாதிரி நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி, இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தைகள், நல்ல வீடு வாசல் எல்லாம் கிடைக்கும். இது ஒரே வரியில் சொல்லலாம். இந்த நவராத்திரி பூஜையில் என்ன கிடைக்கும்னுட்டு பலச்சுருதி நம்ம சொல்லுகின்ற பொழுது ஒரே விஷயம்தான், என்ன கிடைக்காது. இதுதான் இதுக்கு பதில். என்ன கிடைக்கும்ங்கிறது கேள்வி கிடையாது, என்ன கிடைக்காது. நீங்கள் எதை நினைச்சாலும் உங்களுடைய மனோரதத்தை தீர்த்து வைப்பாள், நிறைவேற்றி வைப்பாள். அதனால் இந்த பதினாறு பேர்களும் கிடைக்கும். இந்த பதினாறு பேர்களும் கிடைப்பதற்காகத்தான் இந்த நவராத்திரி விழா. நாளை தினம் அந்த நவராத்திரி விழாவினுடைய தொடக்க நாள். அந்த ஒன்பது நாளுக்கான சக்தி நாளைக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி அந்த தௌஹித்ர பிரதிபட்டனிட்டு ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சியும் நாளைக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். நாளைக்கு குருவாரமாக இருக்கிறதால அந்த பிரகஸ்பதியினுடைய பூரணமான அருளும் கிடைக்கக்கூடிய நாள். நாளைக்கு நீங்கள் இதை மனதிலே கொண்டு நீங்கள் உங்கள் நவராத்திரி விழாவை ஆரம்பித்து நல்ல முறையிலே இதை ஒன்பது நாட்கள் நடத்தி பாருங்கள். தொடர்ந்து நவராத்திரியை பற்றி பல அற்புதமான செய்திகள், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்னலாம் நம்ம அதில் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், இப்படி பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.